ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்குது. ஸோ இந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ரூபா, வெறும் 2 ரூபா இருந்த ஒரு மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா வரையும் விற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாஸ்க் வந்து காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாஸ்க்கை பற்றி ஒரு சின்ன விஷயம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போ இந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரதை தடுக்காது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த வைரஸை வந்து இன்னொருத்தருக்கு போக விடாமல் தடுக்குமே தவிர வேற எந்த யூஸும் இது இல்லை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுக்கு இருக்கிற ஒரு கெட்ட விஷயத்தை இன்னொருத்தருக்கு பரவாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மாஸ்க் ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாஸ்க் வந்து 3-லேயர் மாஸ்க்னு சொல்லுவாங்க. இது வெளியிருந்து வரதை ஃபில்டர் பண்ணாது, எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இருக்கிறத வெளியே போக விடாமல் இதை ஃபில்டர் பண்ணும். ஸோ அது வரையும் இது வந்து ரொம்ப சேஃப். ஸோ இந்த மாஸ்க் வந்து நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் எனக்கு நான் பண்ணுற ஒரு சின்ன ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்லலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கச்சிப் தான் வந்து இந்த மாதிரி வந்து மூஞ்சில் இந்த மாதிரி வந்து கட்டிக்கிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து வெறும் துணி தான். ஸோ இது பிரயோஜனமே இல்லை. நம்ம இரும்பும் போது நம்ம எச்சில் வந்து இல்லை தும்பும் போது நம்ம மூக்கில் இருந்து வர அந்த சளியோ இல்லை எச்சிலோ இது மூலிமா வந்து கீழே விழாமல் இருக்கும். ஸோ அதுவைஸ் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக், ஏன்னா மாஸ்க் வந்து இன்றைக்கி 50 ரூபா வரையும் இல்லை 30 ரூபா, 50 ரூபா வரையும் விற்கிது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு 2 பைசாவில் வந்து நம்ம ஒரு மாஸ்க்கை வந்து இந்த கச்சிப்பை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எனக்கு தோணுன ஒரு ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக இப்படி மூஞ்சியில் வச்சோம் அப்படின்னா நம்ம மூச்சு காற்றுல வர ஈரப்பதமோ இல்லை அனலோ அதுபட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிழிஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு ஃபில்டராக கூட ஒர்க் ஆகும். ஸோ ஆனால் இப்படி டேரெக்டாக வைக்க முடியாது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னும்போது, ஸோ இந்த கட்சிப்பு வந்து நம்ம இப்படி தான் மடித்து கட்டுவோம். ஸோ இந்த கட்சிப்போட இந்த ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் வருது பாருங்கள். ஸோ இந்த ஆஃபில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ இது கிழிஞ்சிருச்சு சாரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இந்த மாதிரி மடித்து, ஸோ நம்ம கட்சிப்பு எப்படி மடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல இதை இப்படி வச்சுட்டு திருப்பி இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம மூஞ்சி வர அந்த இடத்துல வந்து இந்த இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து இப்படி கட்டும்போது நம்மளுக்கு, ஸோ இதை வந்து நம்ம இப்படி எடுத்து கட்டும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1, 2 ப்ளஸ் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஷ்யூ பேப்பரோட லேயர் இருக்குது. ஸோ அது மூலிமா ஃபில்டரே வரும்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் இது வந்து கொஞ்சம் சேஃபாக இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன். ஸோ மாஸ்க் இல்லாதவங்க நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பரோட இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 48 ரூபா, இதில் வந்து 100 பீஸ் இருக்கும். ஸோ இந்த 100 பீஸை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் நீங்கள் ஒரு வாட்டி வெளியே போயிட்டு வரீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் மாற்றுங்க. அதே மாதிரி இந்த கட்சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ இந்த கட்சிப்பை வந்து தினமும் ஒரு நாள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 கட்சிப்பை வச்சுக்கோங்க. இன்னைக்கு யூஸ் பண்ணுற இந்த கட்சிப்பை நல்லா தோச்சி வெயிலில் வந்து காய போடுங்க. ஸோ மறுநாள் இன்னைக்கு யூஸ் பண்ணது காய போட்டு மறுநாள் புது கட்சிப்பு யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தோச்சி போட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் வெறும் 2 பைசான்ற கணக்கில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம வெளியே போகும்போது வந்துட்ட உடனே வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னா இந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து தூக்கி போட்டுட்டு, ஸோ இதை தூக்கி போடாதீங்க, டஸ்ட்பினில் போடுங்க. அப்படி தூக்கி போடுறாங்க, நான் வீடியோவுக்காக பண்ண அதை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு. ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து பத்திரமா எடுத்து வெளியே போட்டுட்டு, ஸோ அதை வந்து டஸ்ட்பினில் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இன்னொரு வாட்டி போகும்போது இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதே மாதிரி ரீஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து இன்னொரு வாட்டியும் இந்த மாஸ்க் வந்து கட்டிக்கிட்டு போகலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் புது மாஸ்க் யூஸ் பண்ணுற மாதிரி கணக்கு வரும். ஸோ அதனால நான் யூஸ் பண்ணுற இந்த ட்ரிக்கு உங்களுக்கு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால சொன்னேன். ஸோ இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்கு. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Bye.